ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடே வந்து பரபரப்பாக இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்குது. எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பிளாஸ்டிக் அரிசி. ஆமாங்க, தமிழ்நாட்டில் வந்து பிளாஸ்டிக் அரிசி வந்து வந்துருச்சு. பிளாஸ்டிக் அரிசி மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் சர்க்கரையும் வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த விதமான அஃபிஷியல் நியூஸும் வந்து இது வரைக்கும் சொல்லலை. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க, பிளாஸ்டிக் அரிசினால் வந்து பாதிப்பு அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலை. அதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த விஷயத்தை வந்து தேவையில்லாமல் வந்து யாருக்கும் பரப்ப வேண்டாம். ஏன்னா வந்து அஃபிஷியலாக வந்து நியூஸ் வரல. நியூஸ் வந்ததுக்கப்புறம் வேணும்னா வந்து நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணலாம், ஓகேங்களா? டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு வந்து அந்த டெக்னாலஜி மூலமாக வந்து தேவையில்லாமல் விஷயங்களுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இப்போ நார்மலாகவே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நியூஸ் வருது அப்படின்னா வந்து அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது, ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் வர 70% நியூஸஸ் வந்து பொய்யாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் தப்பு சொல்ல வரல, பட் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அது உண்மையாக பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணலாம். அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தமிழ்நாடு அரசு வந்து இந்த பிளாஸ்டிக் அரிசியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாடு உணவு துறை அமைச்சர் காமராஜ் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் அரிசின்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே வரல. நம்ம ஸ்டேட்டில் வந்து தேவையான அளவுக்கு வந்து அரிசி எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதனால் வந்து எதுவும் இறக்குமதியெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால் இறக்குமதி மூலமாக தான் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இறக்குமதி எதுவும் பண்ணலை. அதனால் இது வரத்துக்கான சான்சஸ் எதுவுமே இல்லை. இந்த பிளாஸ்டிக் அரிசியை பற்றி தவறான வதந்திகள் பரப்புபவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் வந்து வதந்தி பரப்புறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, பிளாஸ்டிக் ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை சந்தேகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட் மேலே வந்து தகுந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லி இருக்காங்க. எது எப்படியோ பிளாஸ்டிக் அரிசி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி யாரும் கண்டுபிடிக்கல. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். இது இல்லாமல் வேற ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா இமீடியட்டா வந்து நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணுவோம், ஓகேங்களா? இது ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்காக தான் நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த பயனுள்ள வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. பிளாஸ்டிக் ரைஸை பத்தி அவேர்னஸ் வந்து மேக் பண்ணுங்க. புரளிகள் வேண்டாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் டெக் டுடே சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.